ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டச்சர் கேமிங். நம்ம பார்க்க போகிற வழக்கம் போல செம்மையான ஒரு கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு மேட்ச் தான். இல்லைனாக்கா இதுலேயும் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்டு வச்சு அவார்டு இல்லாது மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்னு இது வாங்கியிருப்போம். அது நிறைய கில்ஸ் வாங்கியிருப்போம் நம்ம டீம்மேட்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப. வேறு ஒன்றும் இல்லை, பெருசாக பண்ணி இல்லை. ஸோ ஓகே, பேர் தோணி M500 பர்ச்சேஸ் பண்ணிப்போம். வேறு லெவலில் செம்ம காட்டு கட்டுது M500. சொல்லவே தேவையில்ல, பிஸ்டல்ஸ் எடுக்கிறப்ப இந்த மாதிரி M500 எடுத்துக்கலாம் போல். G18 பண்ணலாம், நல்லாவே இருக்குது. அது சுட்டு பார்த்தாலும் இதுலேயே நம்ம ட்ரிபிள்கள் பண்ணுறோம்னா பார்த்துக்கோங்களேன் பிஸ்டல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி மேலே ஏறி நீங்களே பார்க்க போகிறீங்க. இப்படி எல்லாம் எப்படி அடி வாங்குறாங்கன்னு மட்டும் ஓகே. இப்போ மேலே ஏரியாச்சு, லைட்டாக ஹேங் ஆகுது, அதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் ஒருத்தன் ஒழிஞ்சிருப்பான், எதுக்கு ஒழிஞ்சிருக்கான் என்னது ஒழிஞ்சிருக்கானே தெரியாது. அவன் ஒழிஞ்சிருப்பான் பையன், என்கிட்டயே வான்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் கடைசியில் நம்ம அவனை முடிச்சு விட்டான். சரி, அவனை கில் எடுத்துருவோம், ஏன்னா அவன் ஒழிஞ்சிட்டு இருக்கான், தள்ளி போயிட்டாங்க அவனை ரிவைன் பண்ணுறதுக்கு. இங்கே அவனை காப்பாற்ற அவனோட ஆள் ஓடிட்டுருக்கு, நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அடித்து அமுச்சு விட்டாச்சு. ரெண்டு பேர் குப்பர் அடித்து பார்த்துருக்காங்க. ஓகே, ஒருத்தனை வந்து போட்டு தள்ளிட்டோம் நம்ம, இன்னொருத்தன் மட்டும் குப்பர் அடித்து பார்த்துருக்கான், நம்ம ஆள் போட்டுருவான். இங்கே ஒருத்தன் நம்மள்கிட்ட ஏதோ பண்ணிட்டு இருந்தோம், அவனையும் நம்மால் நம்ம அடித்து முடிச்சு விட்டோம். சார் செம்மே, இது கிட்டத்தட்ட ஓசிக்கல் மாதிரி தான். ஆனால் எப்படி நம்ம 90 குடிச்சிருக்கோம், குறைச்சிருப்போம். 45 போடுச்சு ரெண்டு புல்லட்டு, அப்போ ஓசிக்கல் கணக்கில் வராதுன்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே, பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரிபிள்கள் வேறு லெவலில் அடித்து அமுச்சு விட்டாச்சு. அந்த ஒருத்தனை தான் தேடி அலைஞ்சிக்கிட்டே இருப்பேன், எங்கே போயிருப்பானே கிடையாது தெரியல. இந்த பாருங்க, கடைசியில் பின்னாடி அடிச்சுட்டு இருக்கான், ஆனால் திரும்பி பார்ப்பேன் எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்க்குறேன். எங்கன்னே தெரில பையன், எனக்கு தெரிஞ்சு அங்கே பின்னாடி ஒழிஞ்சிருக்கான் போல அந்த இதுக்கு பின்னாடி. சரி ஓகே, நம்ம கொஞ்சம் தள்ளி போயிட்டு அடிக்கலாம், ஏன்னா M500 வச்சுட்டு நம்ம ஷார்ட் ரேஞ்சில் வராது. மற்றவங்க எப்படி அடிக்கிறாங்களோ இல்லையான்னு தெரியாது, எனக்கு ஷார்ட் ரேஞ்சில் M500 வச்சு சுத்தமாக வராது. எங்கேயே அனிமே வந்தாங்கன்னா புல்லட் எங்கேயா பறக்கானுக்கு. ஸோ அதனால் சொல்லி தள்ளி போய்ட்டு ரேஞ்சை வச்சு எடுத்து அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வந்தாச்சு. நம்ம ஆளுங்க நம்ம கூட சுற்றிட்டு இருக்காங்க. சரி, ஆனால் அங்கே இருக்கிறதுக்கு அடையாளம் ஒன்று கூட இல்லை, ஏன்னா ஜோனும் வந்துருச்சு. பயலாங்கள் ஆள் நடமாட்டமே காணும், எங்கடா போனான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்தோம். நானும் ஸ்கோப் போட்டு போட்டு பார்த்தா பயம் எங்கே போனால் தெரில. நம்ம ஆளுலாம் உள்ளே ஏறிட்டாங்க ஒருத்தன். சரி ஓகே, நீ என்ன தான் பண்ணுமோ பண்ணுடா, அந்த ஜோன் இங்கே தானே வரணும், நீ வந்தானே ஆகணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் பயப்பில் அப்பயும் என்ன அசரவே இல்லையா, வரவே மாட்டேங்கிறான் வரல. சரி ஓகே, பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பொறுமையாக இருப்போம், ஏன்னா பொறுத்தார் பூமி ஆள் வரணும் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துருக்கோம். அது பழமொழி, நம்மளெலாம் வராது எதோ சொல்லியிருக்கோம். சரி ஓகே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்கோம். சரி ஓகே, பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளும் எல்லாம் எல்லா இடத்தையும் சுற்றிருக்காங்க. இல்லை, ரெண்டு அழகாக வேறு நம்ம டீம்லேயே நம்மளை தவிர. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். தாராளமாக ஒருத்த முன்னாடி இட்டான், சூட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போனாங்க என்னன்னு தெரில, அந்த அங்கே தான் ஷூட் அவுட் நடக்குது. சரி, எங்கன்னு போய் பார்க்குறதுக்குள்ள நம்மளால் லாக் பண்ணியடா, டே எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். பயில அதுக்குள்ளே ஆளாகணும். சரி, கவரில் இருக்கான், அந்த கார் முன்னாடி இருக்காங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்மளுங்க மேலேருந்து சுட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, ஜோன் வரட்டும் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், பண்ணிக்கிட்டு இருந்தேன் தான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கடைசி வரைக்கும். சரி ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 45 குறைச்சி விட்டேன், அதுக்குள்ள நம்மளால் ஒருத்தன் கடைசி ஒரு புல்லட் அடிச்சு எப்படியே கீழே எடுத்துட்டான். சரி, எப்படி இது இதையும் நம்ம அடிச்சிருந்தா கண்டிப்பாக ஓசியில் தான் போயிருக்கோம். சரி, எதுக்கு நம்மளே எடுத்துருக்கானேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாச்சு. ட்ரிபிள் பண்ணிட்டோம், ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ஸோ இப்போ எக்ஸாம் எடுத்தாச்சு, நம்மளுக்கு அந்த லக்கு வரும், அந்த வெப்பன் ட்ரையல் எக்ஸாம் ஸ்கின்னு வரும்னு பார்த்தா கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. பயில்கள் இதுவாகவே கொடுக்குறாங்க, அது வேற பான் ஃபயரு பவுண்ட் டெஸ்ட்லாம் கேட்டாமா, நம்ம நம்மளே வாங்கிப்போம். அதெல்லாம் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கொடுக்குறாங்க வெப்பன் ட்ரையலில். அதனால் எக்ஸாம் ஸ்கின் இது வரைக்குமே கொடுக்கல. டோக்கன் இருந்த டோக்கன் 5 வேஸ்ட்டாக போச்சு. சரி ஓகே, பார்த்துக்கலாம், இருக்கிற எக்ஸாம் ஸ்கின் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். இங்கே ஒருத்தர் நம்மளால் ஆஃப்லைன் போயிட்டான்னு சொல்லிட்டு குத்தி குத்தி பார்த்தேன், கடைசியில் எப்படி ஆன்லைன் வந்துருவான் பாயா. சரி ஓகே, பிரச்சனைன்னு சொல்லிட்டு நேராகிட்டு இருக்கோம். முந்திரி கட்ட ஏட்டம் ரெண்டு பேர் முன்னாடி ஏறிக்கிட்டு இருக்காங்க. சரி, நீ ஏறுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் பணியாக இதை வச்சுட்டு நான் பின்னாடி ஓடினேன். நம்ம ஆளுங்க முன்னாடி ஏற விட்டுட்டு இங்கே ஒருத்தர் செம்மையாக விளையாடி வாங்கினா பையன் நாக்கு மட்டும் ஆக மாட்டேங்கிறான். இவ்வளோ குறைச்சி விட்டேன், ஆனால் நம்ம ஆளுங்களும் அவனை போடவும் மாட்டேங்கிறாங்க. என்ன தான் நடக்குதுன்னே தெரில. ஏன்டா நான் வந்தால் எல்லாத்தையும் அடிக்கிற மாடா அப்படின்னு கொஞ்சம் உள்ள நினச்சிக்கிட்டேன். ஏன்னா எவனும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறான். பாருங்க, போய் முன்னாடி போய் அடி வாங்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒருத்தனை இங்கே ஓடிக்கிட்டு இருக்கான், எப்படியா நாக் பண்ணின்னு சொல்லி செம்மையாக கடைசி நேரத்தில் நாக் பண்ணிட்டோம். இங்கே என்ன காமெடி தெரியுமா, இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க ஓகேவா. அங்கே மேலே ஸ்டெப்ஸ்ட்டை வந்து ஒருத்தன் இருக்கான், இங்கே நம்மளால் ஒருத்தன் நாக்கில் இருந்தான் இருந்தான் அவனும் அவன் செத்துறான் இப்போ. சரி, அங்கே ஸ்டெப்பில் இருக்கான், அவனை சுடுறதுக்காக எய்ம் பண்ணிவிட்டு கீழே இருக்கனே வந்துகிட்டு இருக்கான் எனக்கு ஸ்கோப்பில். சரி, ஃபஸ்ட்டு கீழே இருக்க முடிச்சுட்டு அவனை சுடுன்னு சொல்லிட்டு சுட்டாச்சு. சரி ஓகே, இப்போ கில்லும் எடுத்துருவான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே எடுத்துருவான், நாக் பண்ணிட்டான் அவனை கீழே எடுத்தாச்சு. நம்மளால் என்னென்ன தெரியல சும்மாவே நின்றுட்டு இருக்கான். பையட்ட கையில் டாம்சன் தான் இருக்குது. ஸோ அவ்வளோ தூரம் ரேஞ்ச் கிடைக்கான்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு இருக்கான் போல. நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், அதுக்குள்ளே பார்த்தா இங்கே ஒருத்தர் எங்கேருந்து வருவான் எப்படி வருவானே தெரியாது. அவனை தேடிட்டான் போவோம், இந்த ஒருத்தன் பண்ண பழையவாக இருக்கான், நம்ம ரெண்டு பேர் இருக்கோம், நாங்கள் நானும் ஆள் நம்மளும் ஒருத்தன் இருக்கோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளூரில் ஏறுவேன், இந்த இல்லை லூட்லாம் பொறுக்கிப்பேன், எல்லாத்தையும் ஒருக்கி வச்சுப்பேன். ஏன்னா ஃபேக்டரி இல்லை, மெடிக்கல் கிட்ட தேவைப்படாது அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். டக்குன்னு எங்கே வந்தாலும் தெரியல, இங்கே வந்துட்டான் ஷார்ட் ரேஞ்சில் டக்குன்னு டாம்சன் எடுக்கமா இதுவே இல்லை, தோணவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு எக்ஸாம் வச்சு எதாவது பண்ண முடியும்னு பார்த்து ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் நம்மளால் கீழே வச்சு எப்படியான போட்டு தள்ளிட்டான், செம்ம வேறு லெவலில் சொல்லவே தெரியல தமிழ் தான். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜெயிச்சாச்சு. அப்புறம் இந்த மேட்ச்சில் என்னன்னா ஃபுல்லாக 4 மேட்சுமே ஜெயிச்சிருவோம். ஸ்டார்டிங் ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து 4 மேட்சுமே கடைசிக்கு ஜெயிச்சிருவோம். ஓகே, அதான் ஸ்பெஷலாக அதை கொஞ்சம் ஸ்டார்ட்டாகவே இருக்கும் வீடியோ. சரி ஓகே, பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வெளில பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். வேலைக்கு எக்ஸாமின் மட்டும்தான் இருக்கும் இது. இந்த கேமில் வந்து முக்காசம் எக்ஸாமின் மட்டும்தான் வச்சிருப்போம், எக்ஸாமின் மட்டும் மேட்ச் வச்சு மட்டும்தான் சுடுவோம். இன்னும் ரெண்டு மேட்சுமே அதை மட்டும்தான் வச்சு சுடுவோம். சரி ஓகே, பார்த்துக்கலாம். இப்போ வரைக்குமே டேமேஜ் நம்ம தான் அதிகமாக இருக்கும். சரி ஓகே, செகண்ட்ஸ் முடியட்டும். முடியறதுக்கு கூட இவ்வளோ லேட் ஆகுது, இவங்கெல்லாம் பறந்துட்டு இருக்காங்க, போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில.
சரி ஓகே வழக்கம் போல் அதே மாதிரி நீங்கள் முன்னாடி ஓடுங்களா நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டுருந்தேன். இப்போ ரெண்டு பேரும் முன்னாடி ரெண்டு பேரும் ஒரே சைடு போவாங்க, நம்ம இப்படியே பின்னாடி போகலான்னு பார்த்தா அவர் பிரிஞ்சிட்டாங்க. சரி எங்கே போகிறதுன்னு தெரியல, சரி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு வழியில் போங்க, நான் ஒரு வழியில் போகிறேன்னு சொல்லிட்டு நான் இப்படி சுற்றிட்டு வந்தேன். என்னென்னா யோசிக்க வேண்டியதாக இருக்குது, ஏன்னா இப்போ நேராக யாரும் டம்மு டம்னு அடிக்கிறாங்க, அதனால தான் பிரச்சனையாக இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளும் கூட நாக் பண்ணிட்டாங்க, செம்ம வேற லெவல் அடிக்கிறீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டேன் நான். சரி பார்த்தா அவங்க அடித்தது மட்டும் இல்லாமல் அடி வாங்கிட்டு இருக்காங்க, எங்கேருந்து அடி வாங்குறாங்க, யார்கிட்ட அடி வாங்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சரி இங்கே ஓரமாக நின்று பார்த்தேன், ஃபஸ்ட்டு அவங்க எங்கே இருக்காங்க இனிமி அப்படின்ட்டு. அங்கேருந்து ஒரு நாய் வந்துச்சு, சரி நின்றுப்பா தம்பி அப்படி அப்படியே செஞ்சு வச்ச சிலையாட நின்றுக்கிட்டே இருக்கான், எது குடிக்கிறானே தெரில. சரி ஓகே அப்படியே அடிச்சு விட்டு நம்மளுக்கு லக்கு தானே அப்படி கில் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கில் எடுத்தாச்சு. சரி ஓகே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேர் இருக்காங்க எனிமீஸ், அங்கே தூர வீட்டிலேருந்து ஒருத்தர் சுட்டுக்கிட்டே இருக்கான், நம்மளால் ஒருத்தர் நாக் பண்ணிட்டான் செம்ம, அந்த அந்த வீட்டிலேருந்து தம்பி அதை பண்ணுறாப்ல ஸ்கோப் போட்டு. சரி ஓகே அவனையும் முடிச்சு விட்ருவோன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாச்சு சாம. பார்த்தீங்கன்னா மூணு மேட்ச் ஜெயிச்சுட்டோம், இன்னும் நம்ம கடைசி மேட்ச் லாஸ்ட் மேட்ச் இதுவும் ஜெயிச்சிட முடியும் வேறு லெவலில். ஆனால் என்ன நம்மளுக்கு கில்லு தான் கிடைக்காது, அங்கே இங்கேயும் தேடிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறதுல எனிமிஸ் எனிமிஸை தேடி சுற்றிட்டு இருக்கிறதுல நம்மளுக்கு டைம் போயிடும், கடைசியில் நம்மளை ஓட்டுருவாங்க, அதான் எல்லாம் சொன்ன சாடாக போயிடும். கடைசி மேட்ச்சில் இதுலேயும் கொஞ்சம் கில் எடுத்தோம்னா வேறு லெவலில் இருந்திருக்கும், கில் கொஞ்சம் ஹையஸ்ட்டாக வந்திருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டீம்மேட்ஸே ரெண்டு கில் ஒரு கில் தான் பண்ணியிருக்காங்க, நம்ம தான் கொஞ்சம் அதிகமாக ஏழு கிலோன்னு பண்ணியிருக்கோம். அழி ரெண்டு மணி கிலோ ஓசிக்கல் தான் நம்ம அது ஒத்துக்கிறேன். சரி ஓகே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சொல்ல முடியாது அப்போ வந்து போடுவாங்க, எக்ஸாம் கையிலே வச்சு தாளாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், கண்ணுக்கு தாளாட்டு பாடிக்கிட்டு அப்படியே ஓடிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர் திருப்புன்னு வருவாங்க எங்கன்னு சொல்ல முடியாது. அங்கே ஒருத்தன் ஓடனா சம்மையை அடி வாங்கிட்டு ஓடினா சரி ஓகே எதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேரம் சரி ஆயிடுச்சு. நம்மளால் அதுக்கு மேலே இடறான், டே நீ யார் ராடே டே நில்றா டே, ஐயோ என்ன இப்படி ஓடுறாங்க, ஏன் ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரி ஓடிட்டுருக்காங்க. நம்ம எனிமீஸ்னு ஒரு மதிப்பு மரியாதையே கிடையாது, அது ஏன் பாட்டு கண்டுக்காமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே இங்கே சுற்றிட்டு வரேன், அதுக்குள்ளே ஒருத்தன் நாக் ஆகிடும், நம்மளால ஒருத்தன் சண்டை போட்டுட்டு இருக்கான், என்னென்னமோ நடக்குது. இங்கே ஒருத்தன் நாக் பண்ணி வச்சிருக்காங்க, சரி நாக் பண்ண ஏன் சொல்லலான்னு சொல்லிட்டு சுட்டு அது ஹெட் போய் முடியுது. ஆனால் நம்மளுக்கு எதுவும் கில்லுகள் நான் ஆச்சரியப்பட்டா ஹெட் ஷாட்லாம் விடுது, நம்ம நாக் பண்ணிடுவோம் ஒருத்தனு சொல்லிட்டு பார்த்தா கஷ்டம் நாக்கானவங்க தான் நம்ம சுட்டுக்கிட்டு இருக்கோம். அதான் கொஞ்சம் இதுவாக பார்த்து நம்ம ரிவைண்ட் பண்ணிட்டு இருக்கான், ஒன்று ஒருத்தன் மட்டும் இருக்கான் எங்கே இருக்கான் தேடிட்டு இருப்பேன். குளோவாலாம் கண்ட பண்ண இடத்துல போட்டிருப்பேன், கடைசியில் பார்த்து இங்கே இருக்க அந்த நாய் அடசை, நான் அந்த குளோவால் பார்த்து டைவேட் ஆகிட்டேன், அந்த டைவேட் ஆகிட்டேன் அந்த சைடு இருக்கான்ட்டு கடைசியில் பார்த்து இங்கேருந்து அடிச்சு விட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரு செகண்ட், நான் திரும்பறதுக்குள்ளே என்ன முடிச்சு விட்டான். சரி ஓகே அதனால் நம்மளும் விடுவாங்களா, அதான் கிரனேட் போட்டே முடிச்சுட்டு இருக்காங்க அவனை. சரி ஓகே வாங்கடா அன்னின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தான், அதில் நம்மளால் இந்த கிரனேட் போட்டே முடிச்சு அமுச்சு விட்டான் போட வரலன்ட்டு. சாமையாக வர லெவலில் பூயா அடிச்சாச்சு, சரியான பூயா வேறு லெவல் பூயா. அப்புறமேட்டு நம்ம ஒரு இது பண்ணிடுவோம், இப்போ ரேங்க்கில் என்னன்னா கிராண்ட் மாஸ்டர் போட நிறைய ஐடியா, அது எப்படின்னா நடக்குதா என்னன்னு கூட தெரில, நம்மளுக்கு சும்மா ட்ரை பண்ணுறோம். சரி ஓகே பார்த்துக்கலாம் போயிட்டு அதில் ஒரு வீடியோ போகிறேன் ரேங்க் கேம்ஸில். சரி ஓகே வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிடுங்க. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ கைஸ், பை பை.